Hi everyone, welcome back to TN English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard studentsக்கு letter writing எப்படி ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ஷார்ட்கட் ஐடியாஸ் வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கும் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கும் தனித்தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம். அது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சூட் ஆகும், பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்க வந்து இன்னும் அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து இந்த ஐடியாஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஏற்கனவே போட்டிருந்த அந்த ஷார்ட்கட் ஐடியாஸ் சொன்ன இல்லையா, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான வீடியோஸ், அதை நீங்க பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சரி, இப்ப இதுக்கு வருவோம். நம்ம தேர்ட் யூனிட்ல பார்த்தோம்னா டூ டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபார்மல் லெட்டர்ஸ் தான். ஒன்னு வந்து ஆர்டரிங் லெட்டர், இன்னொன்று வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர். ஸோ ஆர்டரிங் லெட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர் எப்படி வந்து ஈஸியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண வைக்கலாம், மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இது வந்து ஆர்டரிங் லெட்டருக்கான ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். ரைட் அ லெட்டர் டு த மேனேஜர் ஆஃப் அ ஃபேமஸ் டெய்லி ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. ஸோ இந்த லெட்டர் இப்போ எடுத்துப்போம். அதாவது ஒரு நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பருக்கு நம்ம எங்கள் ஸ்கூல் லைப்ரரிக்கு டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி எழுதுற மாதிரி, ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது புக் பேக்லேயே கொடுத்துருக்காங்க இந்த லெட்டர். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்டன் பண்ண வைக்கலாம் பார்ப்போம். ஃபார்மல் லெட்டர்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கும், அதாவது ஃப்ரம் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கணும். நெக்ஸ்ட்டு டேட், எந்த டேட்டில் வந்து நம்ம லெட்டர் எழுதுறோம் அப்படின்னு அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் டூ அட்ரஸ், அதாவது ரிசீவர்ஸ் அட்ரஸ் வந்து இருக்கணும். ஸோ அங்கேயே நம்ம கொடுத்துருந்தாங்க மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ மேனேஜருக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுறோம். நியூஸ் பேப்பர் நேம், இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் அப்படின்னா த ஹிந்து, அப்புறம் அட்ரஸ் கொடுத்துக்கிறோம், சென்னை 16 சம்திங் கொடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சல்யூட்டேஷன். சரி, இந்த சல்யூட்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பேருக்கு இந்த க்வெஸ்டின் வரலாம், என்னன்னா எதுக்காக வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம ஃப்ரம் அட்ரஸ் வந்து மேலே கொடுப்போம், அடுத்தது வந்து டூ அட்ரஸ் கொடுப்போம். இந்த டேட் வந்து பிளேஸ் அண்ட் டேட் வந்து ரைட் சைட் டாப் கார்னரில் நம்ம யூஸ்வலாக கொடுப்போம் ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கு. ஆனால் இதில் வந்து ஃபார்மேட் எல்லாமே மாறி இருக்கு, எல்லாமே வந்து லெஃப்ட் சைடே வந்திருக்கு, மார்ஜின் ஓட்டியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த டவுட் வரலாம். ஸோ இந்த ஃபார்மேட்லாம் எழுதணுமா, அந்த ஃபார்மேட் தப்பா அப்படின்னா க்வெஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம். அந்த ஃபார்மேட் தப்பு இல்லை, அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். ஆனால் இப்போ வந்து இந்த ஃபார்மேட் நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நவடேஸ் உங்களுக்கு தெரியும் லெட்டர்ஸ் ஆர் நோ மோர் ரிட்டன் இன் ஹேண்ட்ஸ். ஸோ மெயில் தான் யூஸ்வலாக மெயிலில் அனுப்புகிறாங்க, இல்லை டைப் ஃபார்மேட்டில் தான் அனுப்புகிறாங்க. ஸோ டைப் பண்ணக்குள்ள அதை அலைன் பண்ணி அலைன் பண்ணி ரைட்டு லெஃப்ட்டு மாற்றி மாற்றி நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபார்மேட் எல்லாமே வந்து அப்படியே லெஃப்ட் சைட்லேயே அப்படியே வர மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து கரெக்டான ஃபார்மேட் தான், இது வந்து கண்டெம்பரரி டைம்ஸில் ஃபாலோ பண்ணுற ஃபார்மேட் வந்து இதுதான். ஸோ இது வந்து தப்பு இல்லை. ஸோ இதே ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதுதான் புக்லேயும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு திஸ், ஃப்ரம் அட்ரஸ் எழுதிட்டோம், அடுத்தது டேட் போட்டுட்டோம், டூ அட்ரஸ் எழுதிட்டோம். சல்யூட்டேஷன், சார் ஆர் மேடம், ஏன்னா மேனேஜர் அவங்க வந்து மேல் ஆர் ஃபீமேலாக நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ சார் ஆர் மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம சல்யூட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த சப்ஜெக்டை பார்த்து தான் எதை பற்றின லெட்டர் அப்படின்றத அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் கொடுக்கறது தான் இது. சப்ஜெக்டில் வந்து ஆர்டரிங் ஃபார், இப்போது நான் வந்து இதில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே காமன் கண்டென்ட், எல்லாத்துலேயுமே இந்த காமன் கண்டென்ட் வந்து இது வரும். இந்த ரெட் கலரில் கொடுத்துக்கிறது மட்டும் தான் நம்ம அடிஷ்னலாக சேர்க்கறது, சரிங்களா. இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் ஆர்டரிங் ஃபார் அப்படின்னு போட்டு அங்கே என்ன ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்றத க்வெஸ்டினில் பார்த்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிறோம், ரிகார்டிங் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ தான் நெக்ஸ்ட் வந்து பாடி ஆஃப் த லெட்டர். பாடி ஆஃப் த லெட்டர் ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். ஆன் ரீடிங் யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் அபவுட் த லேட்டஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இன் த நியூஸ் பேப்பர் வி வுட் லைக் டு பிளேஸ் அண்ட் ஆர்டர் ஃபார். இது வரைக்கும் ஆர்டரிங் லெட்டர்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஃபார்மேட்டை போட்டுக்கலாம். இது வரைக்கும் இந்த இந்த வேர்ட்ஸ் வருது இல்லையா, இந்த சென்டென்சஸ் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன், அதாவது இப்போ அவங்க நியூஸ் பேப்பர்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் இல்லையா, அவங்க லேட்டஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம், ரெடியூஸ் ப்ரைஸில் ரெகுலராக நாங்கள் பேப்பர் கொடுக்குறோம் அப்படின்னா சொல்லி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த லெட்டரை வந்து எழுதலாம். So, on reading your advertisement about the latest discounts in the newspaper, we would like to place an order for, இந்த ஃபார்க்கு அப்புறம் இது வரைக்கும் காமன் கண்டென்ட்,
இதுக்கப்புறம் எப்படி எழுதுறோம்னா, அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எ சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் ரெகுலர் பேசிஸ், ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் போதும், சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் ரெகுலர் பேசிஸ். அதுக்கப்புறம் எத்தனை காப்பீஸ் நமக்கு வேணுன்றத நம்ம மென்ஷன் பண்ணோம். வி நீட் 5 காப்பீஸ் ஆஃப் யுவர் டெய்லி ஃபார் அவர் ஸ்கூல். அவ்வளோதான், இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். எழுதிடலாம் இல்லையா, ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஃபினிஷிங்க்கு இந்த லைன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ வி ஆர் ரெடி டு மேக் த பேமெண்ட் த்ரூ த மோட் ஆஃப் யுவர் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடுவோம். லைக் மந்த்லி பேஸா, இல்லை ஒன் டைம் பேமெண்ட்டா, இல்லை எப்படி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் நீங்கள் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட், வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் குயிக் ரெஸ்பான்ஸ். நீங்கள் சீக்கிரமாக அது இந்த லெட்டரை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லெட்டரை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எப்பயும் போல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ், தேங்க்யூ அப்படின்னு போட்டுட்டு கடைசியாக யுவர் ஸ்பெய்த்ஃபுல்லி, யுவர் ஸ்பெய்த்ஃபுல்லின்னு போட்டு நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். யூ ஆர் ரிஸ்வான், த லெபார்டரி இன்சார்ஜ் ஆஃப் ஏபிசி குளோபல் ஸ்கூல், ரைட் அ லெட்டர் டு த சேல்ஸ் மேனேஜர் ஆஃப் அ கம்பெனி தட் சப்ளைஸ் சயின்ஸ் லெபார்டரி எக்யூப்மெண்ட், பிளேசிங் அண்ட் ஆர்டர் ஃபார் வேரியஸ் சயின்ஸ் ஆர்டிகல்ஸ் நீடட் ஃபார் யுவர் ஸ்கூல் லெபார்டரி. இப்போ இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலுக்கு தேவைப்படுற சயின்ஸ் லேப் எக்யூப்மெண்ட்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறோம். ஸோ இந்த லெட்டர் வந்து எப்படி, அதே ஃபார்மெட்டில் நான் ஏற்கனவே சொல்லி தந்த அதே ஃபார்மெட்டில் இந்த லெட்டரும் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஃப்ரம் அட்ரஸ் கொடுத்துட்டேன். ரெஸ்பான்ஸ், லேப் இன்சார்ஜ், ஏபிசி குளோபல் ஸ்கூல், திருச்சி கொடுத்தேன், டேட் கொடுத்தேன். அடுத்ததா டூ அட்ரஸ், த சேல்ஸ் மேனேஜர், ஓம்கார் லேப் சப்ளைஸ், சென்னை 16. இது ஒரு ரேண்டமாக ஒரு அட்ரஸ் போட்டுட்டேன். சல்யூட்டேஷன், சார் ஆர் மேடம் சல்யூட்டேஷன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது சப்ஜெக்ட். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து ஆர்டரிங் ஃபார் போட்டுக்கிறோம். பக்கத்தில் வந்து நம்ம என்ன ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோமோ அதை போட்டுக்கிறோம், என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவங்கக்கிட்ட. ஏற்கனவே பார்த்த லெட்டரில் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக எழுதணும், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம். இங்கே வந்து லேப் எக்யூப்மெண்ட், ஸோ லேப் எக்யூப்மெண்ட் மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ இந்த லெட்டரில் எப்படி எழுதலாம், பாடி ஆஃப் த லெட்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேம் தான், அதில் சொன்னோம் இல்லையா, அதே கான்டென்ட் தான். On reading your advertisement about the latest discounts in the newspaper, we would like to place an order for, இது வரைக்கும் காமன் கான்டென்ட் எழுதிடுறோம். அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே வந்து நம்ம என்ன ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம், லேப் எக்யூப்மெண்ட் கேட்குறோம் இல்லையா. ஸோ ஃபார் த ஃபாலோயிங் லேப் எக்யூப்மெண்ட் ஃபார் அவர் ஸ்கூல் ஆஸ் லிஸ்டட் பிலோ. ஏற்கனவே நம்ம எழுதின லெட்டர் வந்து நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸை வந்து ஒரே லைனில் நம்ம கொடுத்துடலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேப் எக்யூப்மெண்ட், அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கிறோம், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் நமக்கு தேவை, அதில் வந்து எந்தெந்த எத்தனை குவான்டிட்டி தேவை அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன், கிளாஸ் பீக்கர்ஸ் 10 பீசஸ், கோனிக்கல் ஃப்ளாஸ்க் 12 பீசஸ், டெஸ்ட் டியூப்ஸ் 15 பீசஸ், ஸ்பிரிட் லேம்ப் 8 பீசஸ், மைக்ரோஸ்கோப் 5 பீசஸ். அப்போ என்னென்ன ஐட்டம் நமக்கு தேவை, எத்தனை என்ன குவான்டிட்டியில் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இது கண்டிப்பாக பண்ணணும். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லேப் எக்யூப்மெண்ட் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் குட்ஸோ இல்லை புக்ஸோ இருந்தால் சேம், இங்கே வந்து என்ன புக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எத்தனை குவான்டிட்டி, இல்லை ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ல என்னென்ன ஐட்டம் தேவை, என்னென்ன குவான்டிட்டியில் தேவை அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்போ அடுத்தது கடைசியாக வந்து நம்ம அந்த லெட்டரில் கொடுத்த மாதிரியே, வி ஆர் ரெடி டு மேக் த பேமெண்ட் த்ரூ த மோட் ஆஃப் யுவர் ப்ரிஃபரன்ஸ், கடைசியாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் குயிக் ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, நேம் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ இவ்வளோதான் ஆர்டரிங் லெட்டர், ரொம்ப சிம்பிள். இதே ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி என்ன ஆர்டரிங் லெட்டர் கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட், கம்ப்ளைண்ட் லெட்டர் எப்படி எழுதுறது பார்க்கலாம். இங்கே ஒரு க்வெஸ்டின் கொடுத்துருக்கேன், இதுவும் புக்கில் கேட்டிருக்க க்வெஸ்டின் தான். இமேஜின் தட் யூ ஹாவ் பார்க்ட் யுவர் பைசைக்கிள் இன்சைட் த ஸ்கூல் ப்ரெமிசஸ், யூ ஃபைண்ட் இட் மிஸ்ஸிங் இன் த ஈவினிங், ரைட் அ கம்ப்ளைண்ட் to the head of the school regarding this issue. ஸ்கூலில் பார்க் பண்ணி இந்த பைசைக்கிள் மிஸ் ஆகுது, ஸோ இதை வந்து பிரின்ஸிபல் கிட்ட இதை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். எப்படி எழுதலாம், சேம் ஃபார்மெட் தான். ஃபஸ்ட்டு ஃப்ரம் அட்ரஸ் போட்டுக்கிறோம். ஸோ ஃப்ரம் அட்ரஸில் வந்து இங்கே வந்து நான் கிளாஸ்
அந்த செக்ஷனை மென்ஷன் பண்றேன். ஏன்னா ஸ்கூல்ல பிரின்சிபல் எழுதுறோம் இல்லையா, ஸோ எந்த கிளாஸ்ன்றதை நீங்க மென்ஷன் பண்ணணும், அதை நம்ம போடுறோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் டேட்டு, தென் சென்ட் ரிசீவர்ஸ் அட்ரஸ், யாருக்கு நம்ம அட்ரஸ் பண்றோம், லெட்டர் எழுதுறோம், அதை மென்ஷன் பண்றோம். சல்யூட்டேஷன்ல ரெஸ்பெக்டட் சார், இங்க வந்து சார் ஆர் மேடம் கொடுக்கக்கூடாது, ரெஸ்பெக்டட் சார் இல்ல ரெஸ்பெக்டட் மேடம்னு கொடுக்கணும். சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆர்டரிங் ஃபார்ன்னு போட்டிருக்கு, ஆர்டரிங் லெட்டர்ல இதுல வந்து கம்ப்ளைண்ட் அபவுட், அவ்வளவுதான், கம்ப்ளைண்ட் அபவுட் த மிஸ்ஸிங் பைசைக்கிள், அங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ அதை போட்டுக்க போறோம், மிஸ்ஸிங் பைசைக்கிள், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் எப்படி வருது பாருங்க, ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 10 ஸ்டடிங் இன் அவர் ஸ்கூல், இதுல பாருங்க நல்லா பாருங்க, அதுல வந்து வேற மாதிரி எழுதணும், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 10 ஸ்டடிங் இன் அவர் ஸ்கூல் அப்படின்னு எழுதுறோம். அப்புறம் மீதி ஆஸ் யூஷுவல் ப்ளூல இருக்கிறது வந்து காமன் கான்டென்ட் இல்லையா, வித் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ ஐ வுட் லைக் டு பிரிங் இட் டு யுவர் கைண்ட் நோட்டீஸ் தட், இது வரைக்கும் அப்படியே காமனா எல்லா கம்ப்ளைண்ட் லெட்டருக்கும் இதை காமனா எழுதலாம். அதுக்கப்புறம் எதை பத்தின கம்ப்ளைண்ட்ன்றத மென்ஷன் பண்ணும், சி மை பைசைக்கிள் விச் வாஸ் பார்க்டு இன்சைட் அவர் ஸ்கூல் பிரமிசஸ் இஸ் மிஸ்ஸிங், இது வந்து ஒன்னும் நீங்க வரி பண்ணிக்க தேவையில்ல, அப்படியே குவஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அதை வச்சு அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான், ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் சைக்கிள் மிஸ் ஆகுது, ஸோ சைக்கிளை பத்தி சம் அடிஷனல் டீடைல்ஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ இட் இஸ் அ பிராண்ட் நியூ ஹீரோ பைசைக்கிள் அண்ட் இட் இஸ் கிரீன் இன் கலர், இட் ஹஸ் ஆல்சோ காட் அ ஸ்டிக்கர் பேரிங் மை நேம், என்னோட நேம் இருக்கிற ஸ்டிக்கரும் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிபிகேஷன் டீடைல்ஸ்லாம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு கடைசியா கம்ப்ளீட் பண்ணக்குள்ள இதுவும் காமன் கண்டென்ட் தான், ஐ ரெக்வஸ்ட் யூ டு கைண்ட்லி டேக் நெசசரி ஆக்ஷன் டுவர்ட்ஸ் த இஷ்யூ, ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கைண்ட் அண்ட் ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் அட் யுவர் ஏர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ், அவ்வளோதான், நல்லா பாருங்க, ஐ ரெக்வஸ்ட் யூ டு கைண்ட்லி டேக் நெசசரி ஆக்ஷன் டுவர்ட்ஸ் த இஷ்யூ, சீக்கிரம் ஆக்ஷன் எடுங்க, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கைண்ட் அண்ட் ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் அட் யுவர் ஏர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ் போட்டுட்டு தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி உங்கள் நேம், ஸோ சிம்பிள். அடுத்த லெட்டர் பார்க்கலாம், write a complaint letter to the officer of the PWD department to take immediate actions on maintaining cleanliness in the children's park in your locality, உங்களுடைய லொக்காலிட்டியில ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு, அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்ல வந்து ரொம்ப கிளீனா இல்ல, ஃபுல்லா கார்பேஜ், ரொம்ப டர்ட்டியா இருக்கு, ஸோ அதை பத்தி பிடபிள்யூடி இல்ல இருக்கிற ஒரு ஆபீசருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ஒரு லெட்டர் எழுதுங்க, எப்படி எழுதலாம், ஃப்ரம் அட்ரஸ் ஆஸ் யூஷுவல் போட்டுக்கிறோம், ஃப்ரம் அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கிளாஸ் போடக்கூடாது, நம்ம எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறோம் அப்படின்றத நம்மளுடைய ரெசிடென்சியல் அட்ரஸ் இங்க போடணும், ஸோ ரெசிடென்சியல் அட்ரஸ் டேட்டு, அப்புறம் ஆஃபீஸர், த ஆஃபீஸர் டூ அட்ரஸ்ல, த ஆஃபீஸர் பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் திருச்சி போட்டாச்சு, சல்யூட்டேஷன் ரெஸ்பெக்டட் சார், சப்ஜெக்ட் அதே போல கம்ப்ளைண்ட் அபவுட் அப்படின்னு போட்டுட்டு இங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் அபவுட்க்கு பக்கத்தில் என்ன இஷ்யூ அப்படின்றத போடுறோம், லேக் ஆஃப் கிளீன்லினஸ். ஸோ இதில் பாருங்க, ஐ ஆம் ரெசிடென்ட் ஆஃப் த அபவ் அட்ரஸ், அதாவது நீங்கள் மேலே போடுறீங்க இல்லையா அந்த அட்ரஸை வச்சு தான் போடணும், இப்போ இங்கே வந்து மேலே போடுற ஃப்ரம் அட்ரஸில் வந்து ஸ்கூல் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் யுவர் இன் எந்த கிளாஸோ, இந்த டென்த் ஸ்டாண்டர்டோ எந்த கிளாஸோ அதை போடணும், இதுவே வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ் போட்டிருந்தா ஐ ஆம் அ ரெசிடென்ட் ஆஃப் த அபவ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அப்புறம் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ ஐ வுட் லைக் டு பிரிங் இட் டு யுவர் கைண்ட் நோட்டீஸ் தட், காமனா எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன இஷ்யூ குவஸ்டின்ல இருந்தே நம்ம பார்த்து எழுதிக்கலாம் இல்லையா, த கிளீன்லினஸ் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் பார்க் இன் அவர் லொக்காலிட்டி இஸ் வெரி புவர், த பார்க் இஸ் சோ டர்ட்டி அண்ட் ரிமைன்ஸ் அன்ஹைஜீனிக், ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் கன்க்ளூட் பண்ணக்குள்ள எப்பயும் போல ஐ ரெக்வஸ்ட் யூ டு கைண்ட்லி டேக் நெசசரி ஆக்ஷன் டுவர்ட்ஸ் த இஷ்யூ, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கைண்ட் ரெஸ்பான்ஸ் அட் யுவர் அர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ், தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி நேம் எழுதி, so simple. So how about this video, useful ah irundha apdi irundha or like kuduthirunga, comment la adha sollunga, further ah enna mari videos ungalku theva padudhu abindradhaiyum comment la sollunga, indha video oda link ah vandu unga friends ku share pannunga, marakama nama channel la subscribe pannama irundhinga subscribe pannidunga, adutha or useful ah video la paakalam, bye.